ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஜவ்வாது பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஜவ்வாது வந்து ஒரு இயற்கையான ஒரு வாசனை திரவியங்க. நம்ம வந்து இப்போலாம் என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஜவ்வாது தாங்க உண்மையிலேயே அது இயற்கையான ஒரு வாசனை திரவியம். இது வந்து கோயில்களில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கங்க. அதாவது இது ஜவ்வாது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த ஒரு இது தாங்க. நம்ம வந்து பூஜைக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறப்ப, சிவனுக்கு பூஜை பொருள் வாங்கி கொடுக்குறப்ப ஜவ்வாது சேர்த்து வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி காலப்பயிரவருக்கும் ஜவ்வாது ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் அப்படி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. நம்ம கோயில்களில் எவ்வளோ வாசனையாக பாசிட்டிவாக நம்ம எதை கோயிலுக்குள்ளே போனாலும் நம்ம மனசு வந்து பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜவ்வாது அதனுடைய வாசனையெல்லாம் கலக்கிறப்ப நம்ம மனசு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லேயுமே விளக்கேற்றுறப்ப சாமி கும்பிட்றப்ப நம்மளோட மனசு பாசிட்டிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, சாமி படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்ப இந்த குங்குமத்தை கொஞ்சம் கலந்து, அதாவது இந்த ஜவ்வாதை மஞ்சளில் கலந்து சாமிக்கு வைக்கிறப்ப வீடே நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாசனை எங்கே இருக்கோ அங்கே வந்து மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஜவ்வாது நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. நம்ம என்னதான் விளக்கேற்றி சாமி கூப்பிட்டாலும் இந்த ஜவ்வாது கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு சாமி கொடுங்க, நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குங்க. நான்லாம் விளக்கேற்றுறப்ப ஜவ்வாது இல்லாமல் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஜவ்வாது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ஜவ்வாது வந்து இப்போ பேஸ்ட்டாகவும் கிடைக்குதுங்க, பவுடராகவும் கிடைக்குது. பேஸ்ட்டாக கிடச்சா பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பவுடர் தாங்க. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம எங்கேயா வெளியில் கூட போனோன்னா இந்த இதை கொஞ்சம் இந்த ஜவ்வாதை வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போனோன்னா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் உணர்வீங்க. திருஷ்டி கண் திருஷ்டி எதுவுமே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இந்த ஜவ்வாதை யூஸ் பண்ணுறதுனால நிறைய நன்மைகளை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வந்து ஒரு பூ வந்து மலருதுங்க, அது நுகர்றப்ப நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், அதாவது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஜவ்வாது வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பசங்க குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சமாக இந்த ஜவ்வாதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியில் கலந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸில் வச்சு விட்டிங்கன்னா கண் திருஷ்டி எதுவுமே வராதுங்க. அது மாதிரி கோயில்களில் எப்படி ஜவ்வாது யூஸ் பண்ணால் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் உள்ளே போகாதோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் வந்து உள்ளே வராதுங்க. நல்லா, அதாவது நீங்கள் பாசிட்டிவாக நீங்களே உணர்வீங்கங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஜவ்வாது எல்லோரும் யூஸ் பண்ணி பயனடைங்க. இன்னும் கூட நிறைய இருக்குது, நான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.